ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்டி ஹோம். நம்ம இப்போ ஒரு வடாம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரே மாவில் ரெண்டு விதமான வடாம் பண்ணலாம். இப்போ வெயில் காலத்தில் வடாம் பண்ணிடுச்சுன்னா நம்ம குளிர்காலத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். வெயில் இல்லைனாலும் நிழல்லையே உணர்த்தி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸு கொடுத்துருப்பேன், ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிடலாம். நாலுலேருந்து அஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதை நல்லா ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அதிக நேரம் ஊறினாலும் தப்பு இல்லை. இது நல்லா ஊறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். நான் இங்கே ரெண்டு விதமான வடாம் போடுறதால மாவை பாதி பாதியாக ரெண்டாக பிரிச்சுட்டேன். பிரித்து வச்சுக்கும்போது கொஞ்சமாக சின்ன டவரால் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. மாவை நீங்கள் கரைக்கும் போது தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா இந்த மாவை கொஞ்சம் ஊற்றி திக்கு பண்ணிக்கலாம். அதனால தான் சின்ன டவரால் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு பெரிய தக்காளியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாவில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ரெண்டு மாவுலேயும் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து கலந்த மாவில் கொஞ்சமாக சிகப்பு மிளகாய் ஃப்ளேக்ஸை சேர்த்துடலாம். தேவையான உப்பை சேர்த்துடலாம். கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கோங்க. காரமும் இருக்கும், ப்ளஸ் கலரும் வரும் உங்களுக்கு. இந்த வெள்ளை மாவில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பிடிக்கலன்னா விட்டுடுங்க. ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த டைமில் நீங்கள் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா அந்த டவரால் எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் சேர்த்துட்டு திக்காக்கிக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் அதனால் ஒரு மூணு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தோசை மருதி பரத்தி விட்டுடுங்க. இப்போ இந்த தட்டை இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். ஆவியில் வேக வைக்கும்போது ஒரு 45 செகண்ட் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 45 செகண்டு கழித்து அது வெந்த உடனே எடுத்து சாதாரண தண்ணியில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்ட பிறகு அதை பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு கத்தியை எடுத்துட்டு அதை கொஞ்சமாக மேலே எழும்புற மாதிரி பண்ணிவிட்டு நல்லா பிரித்து எடுத்துருங்க. ஈஸியாக வந்துடும். தட்டில் எண்ணெயெல்லாம் தடவணும்னு அவசியம் இல்லை. இப்படியே ஈஸியாக வரும். 4-5 வாட்டி நம்ம ஊற்றின பிறகு அதை ஒரு வாட்டி நல்லா தட்டை வாஷ் பண்ணி எடுத்துட்டு திருப்பியும் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. எந்த தட்டில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இதை விட சின்ன தட்டிலையும் பண்ணலாம், இதை விட பெரிய தட்டிலையும் பண்ணலாம். எனக்கு நான் தட்டை இட்லி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், அதில் தான் இதை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பேனுக்கு கீழே ஒரு வேஷ்டி துணியை வச்சுட்டு நான் அதை காய வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடியும் வேலை, அதனால் ரெண்டு பாத்திரத்தில் நான் ஊற்றி ஊற்றி வச்சிடுறேன். இது மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு மெலிசாக வரும். உங்களால் மெலிசாக ஊற்ற முடியலன்னா திக்காக கூட ஊற்றி எடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, நல்லாவே வரும். 40-45 செகண்ட் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் அது வெந்த உடனே எடுத்துட்டு சாதா தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துட்டேன். அது ஆறிடும். ஆறின பிறகு அந்த தட்டுலேருந்து நம்ம ஒரு பக்கம் மட்டும் எம்பினா போதும், ஈஸியாக எடுத்துடலாம். எப்படி ஈஸியாக வருது பாருங்கள்.
ரொம்ப நல்லா வரும். கலரும் டெக்ஸ்சரும் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துடலாம். ஃபேன் கடியில் 2 மணி நேரம் காய வச்சா போதும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுட்டு காய வச்சிடுங்க. நான் எல்லாத்தையும் ஃபேன் கடியில் காய வச்சிட்டேன். 2 மணி நேரம் கழித்து திருப்பி போட்டுடலாம். அதை இப்போ பாருங்கள், நான் நல்லா எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா 1 நாள் 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் கலரும் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. 1 வருஷம் வரைக்கும் இந்த அப்பளத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். ஆனால் அது 2 மாதத்துலேயே காலி ஆகிடும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எஸ்ஆர்டி ஹோமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.